வணக்கம் நேயர்களே உங்களது ஒளிமயமான எதிர்காலத்துக்கு வழிகாட்டுகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். பொருள், கருவி, காலம், வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் என்கிறது திருக்குறள். எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாகவும் அதற்கு தேவைப்படுகின்ற பொருள் எவ்வளவு, அதை எந்த கருவியை கொண்டு சாதனத்தை கொண்டு அல்லது வழிமுறையை கொண்டு அதனை செயலாற்றப் போகிறோம் என்பது இரண்டாவதாக பார்க்க வேண்டும். பிறகு அதற்கு உரிய காலம் எது, எந்த காலம் அதற்கு ஏற்புடையது அல்லது எத்தனை காலம் அதற்காக காத்திருக்க வேண்டும் என்பதையும் பார்க்க வேண்டும். அந்த வினையை செய்வதற்குரிய செயல்திறன் என்ன, எப்படி செயலாற்றப் போகிறோம் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு இதற்கு உரிய தகுந்த இடம் எது என்பதையும் கண்டறிய வேண்டும். இந்த ஐந்து விஷயங்களும் ஒரு ஐந்து விஷயங்களும் சாதாரணமாக அல்ல. இருள் தீர என்று சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் இல்லாமல், எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் அவற்றை முழுமையாக ஆராய்ந்து பார்த்து செயல்படுத்த தொடங்க வேண்டும் என்று மிக அருமையாக சொல்கிறார் திருவள்ளுவர். இந்த திருக்குறள் அப்படியே சுய தொழிலில் இறங்குவோருக்கு, வர்த்தகத்தில் ஈடுபடுவோருக்கு மிக மிக பொருந்தி வருகிறது. இந்த ஐந்தும் கண்டிப்பாக அவர்கள் அலசி ஆராய்ந்து பார்த்து அதை முடிவெடுக்க வேண்டும். அந்த வகையிலே இன்றைய தினம், அதுவும் முக்கியமாக இந்த கொரோனா காலத்திலே, கொரோனாவுக்கு பிறகு தொழில்துறை ஒரு முன்னேற்ற பாதையிலே எழும்ப தொடங்கியிருக்கிற இந்த நேரத்திலே, சுய தொழில் முனைவோருக்கு, சுய தொழில் அதிபர்களுக்கு, அது முக்கியமாக சிறு தொழில் அதிபர்களுக்கு என்னென்ன திறமை வேண்டும், என்ன அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இங்கு விளக்குவதற்காக நம் அரங்கத்திற்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார். அவர் மும்முகம் கொண்டவர். அவர் அடிப்படையில் முன்னாள் வங்கியாளர், அதுபோக உயர்ந்த பிரபல நிறுவனத்திலே நிதி பிரிவிலே உயர்ந்த அதிகாரியாக பொறுப்பு வகித்தவர். அதுபோக மெர்ச்சன்ட் வங்கியாளராகவும் பணியாற்றியவர். ஏறத்தாழ 40 ஆண்டுகள் இந்த நிதி சேவை துறையிலே இயங்கி வருகிறார். 17 ஆண்டுகளாக கேபிட்டல் மார்க்கெட் சர்வீசஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வருகிறார். அவருடைய நிறுவனத்தினுடைய கிளைகள் மெல்போர்ன், சிங்கப்பூர் ஆகிய வெளிநாட்டு நகரங்களிலும் இருக்கிறது என்பது தமிழராகி நமக்கெல்லாம் ஒரு சிறப்பு. மேலும் அவர் பல்வேறு பல்கலைக்கழகங்களிலே தொழில் முனைவோருக்கு வழிகாட்டியாகவும் மென்டாராகவும் இயங்கி வருகிறார். அத்தகு சிறப்பு வாய்ந்த திரு எஸ் சிவகுமார் அவர்களை நமது புதுயுகம் தொலைக்காட்சி சார்பிலும் உங்கள் சார்பிலும் நாம் முதற்கண் வருக வருக என வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைய குரல், அது முக்கியமாக இந்த கொரோனா காலத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் வந்து நிறைய தொழிலதிபர்களுக்கு சுய தொழில் தொடங்குவதற்கு தேவைப்படுகிறது. முதல்ல பொருளை ஆரம்பிச்சிருப்போம். மூலதனம், அதுதான் வந்து அடிப்படை இல்லையா? மூலமே அதுதான். அதாவது மூலதனம் முதல் ஈடு, முதல்ல அதுதான் போடணும் இல்லையா? இடப்பட வேண்டியது அதுதான். அப்போது அதை எப்படி தேடுவது, அது எவ்வளவு அவசியம், எப்படி தேடுவது இந்த சூழல், அதை சொல்லுங்களேன். ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிருக்கீங்க. திருக்குறளை வச்சுட்டு பொருள் அதிகாரத்தை வைத்து கொண்டு, பொருள் வந்து எவ்வளவு இன்றியமையாதது தொழில் முனைவோருக்கு அப்படிங்கிறத மிகவும் அழகாக சொல்லியிருக்கீங்க. இன்றைய காலகட்டத்தில், இன்றைய காலகட்டம்னு நான் சொல்லும் பொழுது போஸ்ட் கோவிட், கொரோனாவுக்கு பிறகு, கொரோனாவை பற்றி மார்ச் 2020 ஆரம்பிக்கும் பொழுது பொருளாதாரம் கவிழ்ந்துவிடும், பொருளாதாரம் மிகவும் சாய்ந்துவிடும் அப்படின்று பல ஊடகங்களிலே பல கணிப்புகள் வந்தன. கிட்டத்தட்ட நாம் வந்து 11% ஜிடிபி குரோத்தில் இருந்த நாம் வந்து தள்ளப்பட்டு 7, 6, 5, 4, 3, 2 என்று வந்து அதை நெகட்டிவாக கூட போகும்னு சொல்லி 20-25 வரை என்ன 5 ட்ரில்லியன் இக்கானமியை நம்ம எப்படி ரீச் பண்ண போகிறோங்கிற ஒரு பெரிய காலகட்டத்தில் நாம் இருக்கும் பொழுது இது ஒரு பெரிய சுமையாக சொல்லப்பட்டிருந்தாலும் சில துளிர்விடும் செய்திகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் ஆசைப்படுகிறேன். கண்டிப்பாக சொல்லுங்கள். வருடம் 2020 இதுவரை நிகழாத அளவிற்கு எஃப்டிஐ என்று ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் நமக்கு வந்து நம் நாட்டிலே வந்து பிரைம் டேட்டா மூலம் கிடைக்கப்பட்ட தகவல் பிரகாரம் கிட்டத்தட்ட 178,000 கோடி வந்திருக்கிறது. இது வந்து 116% சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாகவே வந்திருக்கிறது. தொழில் முனைவோர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், உலக அளவில் 42% குறைவாயிருக்கிறது. இந்தியா சைனா ரெண்டுமே எண்ணிக்குமே வந்து இன்றைக்கு உலக அரங்குகளிலே மற்ற நாடுகள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவும் சைனாவும் என்ன பண்றதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தட் பீயிங் த கேஸ், இப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய பொருளாதார வளர்ச்சி வந்து 2017 தான் 168,000 கோடி வந்துச்சு எஃப்டிஐ டைரக்டா. 2019 65,000 கோடி தான் வந்திருக்கு. 2019 நல்லா பாருங்க, 19-க்கும் 20-க்கும்
அதிகமாக 115 விழுக்காடு அதிகமாக வந்திருக்கிறது. இல்ல மிக அருமையான தகவல் ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. அதே நேரத்தில் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஒரு சுய தொழில் தொடங்குவோருக்கு தேவையான பொருள், இப்போ எஃப்டிஐங்கிறது பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா கார்பரேட்டுக்கு போயிடுது அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுலேயும் கூட ஒரு இது விஷயம் இருக்கிறது, அதுலேருந்து நிறைய அவங்களுக்கு துணை சப்ளிமெண்ட்டு மற்ற நிறுவனங்கள் அவங்க சப்கான்ட்ராக்ட்லாம் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு பயன் இருக்குது இல்லையா. அது போக அது தவிர ஒரு சுய தொழில் தொடங்குவர் அல்லது ஏற்கனவே தொடங்கி நடத்தி கொண்டிருப்பவருக்கு தேவையான மூலதனம் அல்லது பொருள் வந்து அதோட இன்ஃப்ளோன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எப்படி கிடைக்குது, அவங்க எப்படி திரட்டணும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை இப்போ அது அதுக்கு நான் ஒரு அதுக்கும் ஒரு தகவல் சொல்லுங்கள். தகவலை நீங்கள் சொல்வதற்கு முன்னால் ஒரு நேயர் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு, அவருடைய கேள்வியை கேட்டுட்டு அதை தொடரும். கண்டிப்பாக கண்டிப்பாக. வணக்கம், உங்கள் பேர் பேரை சொல்லிட்டு ஆரம்பிங்க சார், கேள்வியை கேளுங்க. சரிங்க சார், உங்கள் கேள்வியை கேளுங்க. வணக்கம் வணக்கம். லாரி வச்சிருக்கேன், இருக்கு. சரி, என் பேருக்கு மாத்திரலாம் ட்ரை பண்ணிருக்கேன். சரி, மாத்திரலாம் நல்லது இல்லை, ரெண்டு வருஷமா ஓட்டமே இல்லை. சரியா இல்லை, நீங்க பெயர் மாற்றத்தினால வந்து இது வந்து ஜோதிடம் மாதிரி இருக்கு, அது பதில் நம்ம சொல்றது இல்லை. நீங்க வந்து தொழில் ரீதியில வந்து வேற ஏதாவது உங்களுக்கு சந்திக்கக்கூடிய விஷயங்கள், நீங்க லாரி பிசினஸ் வந்து எப்படி நல்லா விரிவுபடுத்தலாம், ஒரு ராஜபாட்டையா அதை நடத்தலாம்னு கேட்டீங்கன்னா அதற்கு தேவையான வழிகாட்டுதல் நம்ம நடத்திடுவேன். உங்களுடைய கேள்வியை கரெக்டா கேளுங்க. நன்றி. இப்போ அவர் வந்து லாரி தொழில் பண்ணிட்டு இருக்காரு, அதை எப்படி அதை இல்ல இன்றைக்கு டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் வந்து மிகவும் மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு துறை. அவருக்கு பொதுவான ஒரு அறிவுரை என்ன சொல்லலாம்னா, அம்மா பேரில் வச்சுருக்காரோ தன் பேரில் வச்சுருக்காரோ யார் பேரில் வேணால் வச்சுக்கிட்டோம், இந்த ஃபியூயல் எஃபிஷியன்சி உள்ள வெஹிக்கிளை வாங்கி, கொஞ்சம் ஹைப்ரிட் மாதிரி வெஹிக்கிள்லாம் வாங்கி வந்துட்டுருக்கு, இன்றைக்கு மார்க்கெட்டில் வந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வச்சு ஃபியூயல் காஸ்ட்டை குறைக்கணும், அதான் இன்றைக்கு பெரும்பாடு. கரெக்ட். லாஜிஸ்டிக்ஸில் வந்து லாபத்தை அதிகப்படியாக ஈட்டுவதற்கு ஃபியூயல் காஸ்ட்டை குறைச்சி, அப்புறம் லேபர் காஸ்ட்டையும் குறைச்சி, நல்ல பொருள் டிரான்ஸ்போர்ட்ல வந்து போக்குவரத்து துறையிலே நிறைய நிறைய செப்டம்பருக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் அதிகரிச்சிருக்கு. நிச்சயமா அதிகரிக்கும். அது வந்து அடங்கி கிடந்தது வந்து, அதாவது தடுத்த உடனே காற்றாற்று வெள்ளம் வந்து தடுத்த பிறகு கையை எடுத்த உடனே வேகமாக பிரவாகிக்குங்கிற மாதிரி. அதுல இன்னும் ஒரு சின்ன தகவல் நான் சொல்ல விரும்புறேன் மிஸ்டர் அனந்து, எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இப்ப ஏற்பட்ட நெருக்கடி, இந்த கோவிடால ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி சிறிய ஆபரேட்டர்ஸ்களை, சிறிய தொழில் முனைவர்களை பெரிய தொழில் முனைவர்களிடமிருந்து பிரித்து காட்டியிருக்கிறது. There is a separation. ஓகே, அதனால என்ன பலன் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம திரும்பவும் கேட்போம். இன்னொரு நேயர் காத்துட்டு இருக்காரு. வணக்கம். ஹலோ. வணக்கம் வணக்கம். உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. கேளுங்க மிஸ்டர் தாமரைக்கண்ணன், உங்க கேள்வி கேளுங்க. இந்த கிரிப்டோ கரன்சில என்னுடைய கருத்து, மேற்கொண்டு தகவல் சொல்லுங்க. நண்பர் கேட்டாரு, இவர் நிறைய பேர் கேட்கிறாங்க, கிரிப்டோ கரன்சி வந்து இன்னும் இந்தியாவிலே அபிஷியலாக புழக்கம் அறிவிக்கவில்லை. அது அறிவிக்காத அளவிலே அது லாபகரமான தொழிலாகவே நீங்கள் நினைத்தால் கூட இந்தியாவிலே அதை செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதில் தயவு செய்து நீங்கள் தலையிடாதீர்கள். இப்பொழுது இன்றைய காலகட்டத்தில் சிங்கப்பூர்ல இருக்கு, அங்க மற்ற நாடுகள் எல்லாம் இருக்கு, அங்கெல்லாம் ஏடிஎம்ஏ வச்சிருக்காங்க கிரிப்டோ கரன்சியில. அது வந்து அதுக்கு வந்து அதனுடைய தொழில் முறை, லாபம் ஈட்டும் முறை எல்லாம் வேறு. அது கேபிட்டல் மார்க்கெட் மாதிரி இல்ல, வேற மார்க்கெட். அதனால அதை பற்றி நம்ம பேசாம இருக்கிறது நல்லது. ஆமா, சூதாட்டம் அங்கீகரிக்கப்பட்ட இடத்துல சூதாடலாம். அதேதான், தெருவில் உட்கார்ந்து விளையாடுனா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி அதேதான், அது இன்னும் சில நாடுகளிலே ஆரம்பித்து மூடி விட்டார்கள். மூடி விட்டார்கள், அவர்களே பல பேருடைய பணத்தை பொட்டியை மூடிட்டாங்க. அதேதான், அதுல வந்து இந்த லாட்டரி டிக்கெட்லாம் வர மாதிரி வந்து வேகமா மூடு விழாவும் நடந்து கொண்டிருக்கிறது. அது நாம் அதை பக்கம் போகாம இருக்குது, அந்த பக்கம் போகாம இருக்குது. ஆமா, பட்ட பிறகு ஊடகங்களிலும் அதை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. நல்லது. சரி, இப்போ முதல் கேள்விக்கு நம்ம போவோம், அதை விட்டுடுவோம். நீங்க வந்து அந்த சிறு ஆபரேட்டர்களுக்கும் பெரிய ஆபரேட்டர்களுக்கும் ஒரு பெரிய, அதாவது பெரியவனை என்றால் நல்ல பிளேயரை சரியாக பர்ஃபார்ம் பண்ணாதவர்களிடமிருந்து விலக்கி காமிச்சிருக்கிறது இந்த கோவிட். அதில் என்னென்ன சிறியவர்கள் நான் சொல்வது, தொழிலை திறம்பட செய்ய முடியாதவர்கள், போட்டியை புரிந்து கொள்ளாதவர்கள்,
பொருளாதாரத்தை சரியாக அதாவது ஒர்க்கிங் கேபிட்டல ப்ராப்பரா மேனேஜ் பண்ண முடியாது. ஒரேயாக தன்னை தகவமைத்துக் கொள்ளாதவர்கள். ஒரே வார்த்தை தான் ஒர்க்கிங் கேபிட்டலை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க, டைவர்ட் பண்ணிடுவாங்க, ஷார்ட் டேர்ம் மணியை லாங் டேர்மாக பண்ணிடுவாங்க. இதெல்லாம் பண்ணுறவங்களை பிரித்து காமிச்சிடுச்சு. இன்றைக்கும் தளங்காமல் தளராமல் செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இந்த கோவிடை தாண்டி ஜெயித்து விட்டார்கள் என்று தைரியமாக சொல்லலாம். அருமை அருமை. நீங்கள் சொன்ன மாதிரி ஹெச்பி ஆசியா அப்படிங்கிற சர்வேல கூட இந்தியாவில் கோவிட்டை சமாளிப்போம்னு சொல்லக்கூடிய சிறுதொழில் அதிபர்கள் வந்து 73% இருக்காங்க. எட்டு நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட இது சர்வேயோட ஆவரேஜ் வந்து வெறும் 60% தான். ஆனால் இவர்கள் வந்து இந்தியாவில் வந்து 73% நம்பிக்கையோடு இருக்காங்க. நேயர்களும் நம்பிக்கையோடு கேள்விகளோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். காத்திருக்கும் நேயர் ஒருவரின் கேள்வியோடு நிகழ்ச்சியை தொடர்வோம். வணக்கம். வணக்கம் சார். உங்களை அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க. சார், என் பேர் லலிதம்பிதா. சரிங்க, உங்க கேள்வி கேளுங்க. சார், நான் பேப்பர் பேக்கேஜிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நான் மார்க்கெட்ல போனா என் ப்ராடக்ட பார்த்துட்டு இதை விட சீப்பா அலுமினியம் கவர், பிளாஸ்டிக் கவர் எல்லாம் இருக்குமா, நாங்க எதுக்கு உங்க இதுல வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எக்ஸெப்ட் பண்றது இல்ல சார். இல்ல, நீங்க என்ன அப்படி என்ன ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? பேப்பர் ஃபுட் பேக்கேஜிங் சார். ஓகே ஓகே, ரைட் ரைட், ஓகே குட். சரி சரி, ஹீட் ஃபில் பவுச்சஸ், பேப்பர் பாக்ஸ் எல்லாம். ஓகே ஓகே. சோ அது காஸ்ட்லி, இப்போ இருக்கிற கவர் பேப்பர் அலுமினியம் பாக்ஸ்ல விட காஸ்ட்லி கொஞ்சம். சரி சரி, அதுக்கு அக்செப்டன்ஸ் கிடைக்கல சார் எனக்கு மார்க்கெட்ல. அருமையான கேள்வி. எப்படி ஓவர் கம் பண்றது? அருமை, நல்ல கேள்வி, உங்களுக்கு வாழ்த்துகள். அதாவது அதற்குரிய நபர்கள்னு இருக்காங்க இல்லையா, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ரோட்டோர கடையில் சாப்பிட்றவங்களும் சாப்பிடுவாங்க, சரவண பவனில் சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றவங்களும் சாப்பிடுவாங்க. நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். சார்கிட்ட கேட்போம், சொல்லுங்கள் சார். வணக்கம் திருமதி லலிதாம்பிகா, உங்களுடைய செய்தித்திறன் மற்றும் உங்களுடைய மார்க்கெட் நுணுக்க அறிவை பாராட்டுகிறேன். நம்பர் ஒன். நம்பர் டூ, மார்க்கெட்டில் உங்களை விட சீப்பாக இருக்கிற ஒரு ப்ரைஸை வந்து எனக்கு கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன்னு அவங்க சொன்னாங்கன்னு ரெண்டு விஷயம். அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் இல்லை. நீங்கள் வந்து அரசாங்கத்துடைய ஆணைகளை முன்னேற் எடுத்துக்கொண்டு அட்வான்ஸாக போகிறீங்க மார்க்கெட்டில். என்ன பிளாஸ்டிக்கை ஒழிச்சாங்க, அதுக்கு பிறகு வந்து வேக்ஸ் மெட்டீரியலை ஒழிச்சாங்க, ஃபுட்டில் வந்து ஃபுட்டு பேக்கிங்கில் வந்து எஃப்எஸ்எஸ்ஏயில் நிறைய அணுகுமுறை மாறி இருக்குது. இந்த அணுகுமுறை மாறி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் வந்து போகும்பொழுது மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு போகும்பொழுது இந்த அவேர்னஸையும் கையில் எடுத்துகிட்டு போகணும். இது வந்து இன்னி தேதி வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டில் எல்லாம் நீங்கள் வாங்குவீங்க, பட் அரசாணை வரப்போகிறது. அரசாணை வந்தால் நிச்சயமாக இதை விட சீப்பாக கொடுக்குறவங்களுடைய ப்ராடக்ட்லாம் அடிபட்டுடும். ஒன்று. ரெண்டு, சேஃப்டி மெஷர்ஸ்லேயும் இதை வந்து எஃப்எஸ்எஸ்ஏயில் ஒத்துக்க மாட்டாங்க. ரெண்டு. மூணு, இதனுடைய ரா மெட்டீரியல் எங்ககிட்ட இந்தியாவிலேயே கிடைக்கிறது, நாங்கள் இதை எளிதாக பண்ணி உங்களுக்கு ஒரு எஸ்எம்இ எம்எஸ்எம்இ மூலமாக கொடுக்க முடியும், இத்தனை ப்ளஸ் பாயிண்ட்ஸே நாங்கள் வச்சுருக்கிறோம், இதை வச்சுட்டு உங்களை நாங்கள் மார்க்கெட் அணுகிறோன்னு நீங்கள் வந்து வெறும் ப்ராடக்ட்டை விற்காம கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணணும். கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா இந்த அவேர்னஸை எடுத்துகிட்டு போனீங்கன்னா, எப்படி இப்போ நம்ம வந்து முகக்கவசத்துக்கு வந்து அவேர்னஸ் எடுத்துகிட்டு போகிறோமோ கோவிடில், அதே மாதிரி கொஞ்சம் அவேர்னஸை மார்க்கெட்டிங்கு நீங்கள் எடுத்து செல்லக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ப்ராடக்டை முதல்ல இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ப்ராடக்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஆனால் ஒரு பீரியட் ஆஃப் டைம் உங்களால் இதை வின் பண்ணிட்டு மார்க்கெட்டை சென்று கண்டிப்பாக அடைய முடியும் என்பது என்னுடைய தெளிவான. ரொம்ப அருமையாக சொல்றீங்க. வெறும் சேல்ஸ் மட்டும் பண்ணாதீங்க, விற்க வேண்டாம். மார்க்கெட்டிங் பண்ணும்போது அதை சார்ந்த அது தேவை என்பதை உணரச் செய்ய வேண்டும். அதுக்கு சரியான ஒரு ஆலோசனை மார்க்கெட்டிங் அட்வைஸில் அவங்க அணுகலாம் இல்லையா? இப்போ ஏற்கனவே நம்ம கேட்ட ஒரு கேள்வி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே கேட்ட கேள்வி ஒன்று பதில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் முதலீடுகளை, பொருளை எப்படி தேடுவது தொழிலதிபர்கள்? சார், பொருளை தேடுவதற்கு பல வழிகள் பல முறைகள் இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து இப்போ இந்த ஈக்விட்டின்னு ஒன்று இருக்குது, லோன்னு ஒன்று இருக்குது, பேங்க் மூலம் வாங்கக்கூடிய நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஈக்விட்டியை பெறக்கூடிய வெஞ்சர் கேபிட்டல்ஸ், அப்புறம் வந்து சின்ன ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 583 மில்லியன் டாலர் வந்து 2020 மட்டுமே வந்திருக்கு. 2020 மட்டுமே இந்த கோவிட் பீரியட்லே கிட்டத்தட்ட முதலீடு ஒரு 22 டீலில் வந்திருக்கு. இதை வந்து 2015 நாம் பார்க்கும் பொழுது, ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 2020 கிட்டத்தட்ட 22 டீல் க்ளோஸ் ஆகியிருக்கு. இந்த டீல் க்ளோஸ் ஆனது எல்லாமே சிறு குறு தொழில்களுடைய வெஞ்சர் கேபிட்டலுக்கும் ஸ்டார்ட் அப்புக்கும் போயிருக்கு. ஓ, நல்ல. அதனால்
இது வந்து ஒரு கடந்த 5 வருடங்களை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஃபிகர் வந்து மிகவே ஒரு நல்ல வளர்ச்சியை காட்டுகிறது. இது வந்து சென்னை ஏஞ்சல்ஸ் அவங்களுடைய ரிப்போர்ட்லேயே சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைய தேதியிலே நிறைய இன்வெஸ்டர்ஸ் கையில் பணத்தை வச்சுக்கிட்டு நல்ல ஆண்டர்பிரினர் தொழில் முனைவோரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இல்லை, ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணுறது, அது ரெண்டு பேரும் மீட் பண்ணுறதுங்கிறது எப்படின்னா வந்து அது ஒரு கஷ்டமான காரியம். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் அவங்க மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத செய்து கொடுப்பவர்கள் தான் ஆலோசகர்கள். சரியான மர்ச்சன்ட் பேங்கர்ஸையும் ஆலோசகர்களையும் வைத்துக்கொண்டு அணுகுமுறை செய்யும் பொழுது அந்த மீட்டிங் அண்ட் மேட்ச் நடக்கும். கல்யாணம் மாதிரி தான் அது. அந்த மேட்ச் அண்ட் மீட்டிங் கரெக்டாக நடக்கும் பொழுது அதில் சில நேரங்கள் சில பேருக்கு ஒரு மாதத்தில் நடக்கும், சில பேருக்கு ஒரு வருடத்தில் நடக்கும், சில பேருக்கு 5 வருடங்கள் கூட ஆகலாம். இது தேவை. இன்வெஸ்டர் முதலீட்டாளர்களுக்கு என்ன தேவையோ அதை தொழில் முனைவோர்கள் கொடுக்க வேண்டிய ஒரு சின்ன ஒரு ஒரு இன்டெலிஜென்ஸும் ஸ்கில்லும் வேணும். சரி, அதாவது நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, வீட்டில் குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற குடும்ப நிகழ்ச்சியான திருமணத்துக்கே வந்து மேட்ச் மேக்கர்ஸ் தேவையாக இருக்கும் பொழுது ஒரு பெரிய தொழிலுக்கு வந்து கண்டிப்பாக அது அணுகுமுறை அவசியம்னு சொல்லியிருக்கீங்க, அது ஓகே. இரண்டாவதாக ஒரு விஷயம், லோன் சொன்னீங்க இல்லையா, கடன். கடன்களும் வந்து இப்போ நிறைய வந்து கொடுக்கப்படுகின்ற, அது சிறுதொழில் எம்எஸ்எம்இக்கு நிறைய தராங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம், அது சம்மந்தமாக சில விளக்கங்கள் கொடுங்க. கிட்டத்தட்ட எஸ்எம்இ எம்எஸ்எம்இ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 267,000 அக்கௌண்ட் இருக்குது, உறுப்பினர்கள் இருக்காங்க அந்த அதில் தன்னை பதிவு செய்து கொண்டவர்கள். அதில் கிட்டத்தட்ட 6,000-7,000 கிட்டத்தட்ட 8,500 யூனிட்டோ வந்து ப்ரீ கோவிடும் போதே செயல் ஆக்கப்பட்டு விட்டது. அதில் வந்து ஆஃப்டர் கோவிட் ஜனவரியில் இப்போ ஒரு சர்வே பண்ணாங்க எஸ்எம்இ எம்எஸ்எம்இ, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 நிறுவனங்கள் தான் மூடி இருக்கிறார்கள். ஆக ரொம்ப ஒன்றும் குறையலை. அப்படி இருக்கும்பொழுது அவர்களுக்கு வந்து நிறையா வந்து மத்திய அரசாங்கம் மூலமாகவும் ஸ்டேட் மாநில அரசு மூலமாகவும் கேவிஐசி மூலமாகவும் பல தரப்பட்ட கடன் உதவிகள் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன்லையும் சப்சிடிலாம் வச்சும் கொடுக்கறதுக்கு உண்டான நிறைய தகவல்கள் இருக்குது. எஸ்எம்இ எம்எஸ்எம்இயை அணுகலாம் அல்லது ஆலோசகர்களை அணுகலாம். நிச்சயமாக வேகமாக நம்முடைய அணுகுமுறை கொஞ்சம் மாறணும். அவ்வளோதான், அணுகுமுறையை மாற்றினால் வெற்றி நிச்சயமாக அவர்களுக்கு கடனோ அல்லது ஈக்விட்டியோ கிடைக்கும் என்பது கண்டிப்பாக சொல்லலாம். அருமையாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா ஆத்ம நிர்பர் பாரத் அப்படிங்கிற தற்சார்பு பாரதம் அப்படிங்கிற இதை கோவிட்ல இருந்து ஆரம்பித்தாங்க. அப்பொழுது வந்து பல கடனுதவி திட்டங்களை அறிவித்தாங்க. அது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. வங்கிகளை அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மளுடைய கேள்விகளுக்கும் நமது நேயர்களின் கேள்விகளுக்கும் மிக அருமையாக விளக்கம் அளித்த உங்களுக்கு நேயர்கள் சார்பிலும் நமது புது யுகம் தொலைக்காட்சி சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி, வணக்கம். நேயர்களே, நாளைக்கு தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்குரிய பத்மன். நன்றி, வணக்கம்.